வந்திருப்பவர் முதுநிலை பேராசிரியர் வேத சுப்பையா அவர்கள். நமது சிறப்பு விருந்தினரை பற்றி சிறு அறிமுகம். முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி வேத சுப்பையா எம்ஏ ஒய்ஹெச்இ பிஜிடி யோகா, அதாவது பாரம்பரிய யோக கலைகளிலும் வேதாத்திரிய மனவளக்கலை யோகாவிலும் முதுகலை பட்டம் பெற்றவர்கள். மனவளக்கலையில் 42 ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர்கள். உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிர்வாக குழு மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினராக தொண்டாற்றி வருகிறார்கள். விஷன் கல்வி பிரிவின் இணை இயக்குநராகவும் மிக சிறப்பாக தொண்டாற்றி வருகிறார்கள். தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறையில் மண்டல தணிக்கை அலுவலர்களாக பணியாற்றி இருக்கிறார்கள். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வழியில் ஆன்மீக அறிவு விளக்கேற்றும் யோக கலையை அனைவருக்கும் பயிற்றுவித்து வரும் அருட்தொண்டர். அந்த வகையில் இன்று நம்மிடையே வந்திருக்கிறார்கள். அவர்கள் மேலும் இலவச உடல் மன நலவாழ்வு ஆலோசகராகவும் மக்களிடையே மக்கள் நலனுக்காகவும் மிக சிறப்பாக தொண்டாற்றி வருகிறார்கள். ஐயா அவர்கள் நம்மிடையே ஆன்மீக கல்வியின் அவசியம் பற்றி சிறப்பு சிந்தனை அளிக்க உள்ளார்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குதாமா? அம்மா கேக்குதா? ஆ கேக்குதுங்க ஐயா. ஓகே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்கத்தின் திருவள்ளூர் மண்டலம் நடத்தும் இந்த சிறப்பு இணையவெளி அகத்தாப அகத்தாய்வு பயிற்சியில் கலந்து கொண்டிருக்கும் சிந்தனையாற்றல்கள் அனைவரையும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் திருவள்ளூர் மண்டலத்தை சார்ந்த வேதாத்திரிய அருள் தொண்டர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை கூறி எனது மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்து எனது சித்துரையை தொடங்குகிறேன். இது ஒரு சிறப்பு அகத்தாய்வு பயிற்சி, அகத்தவ பயிற்சியும் கூட. அதாவது நம்முடைய கூட்டுத்தவங்கள் நடத்துறோம் இல்லைங்களா, இந்த கூட்டுத்தவம் எல்லாமே அகத்தவ அகத்தாய்வு பயிற்சி தான். தவம் செய்யறோம், அப்புறம் சிந்திக்கிறோம், அவ்வளவுதான். இதை சிந்திப்பதுதான் அகத்த ஆய்வு பயிற்சி. தவம்ங்கிறது என்ன எல்லாருக்கும் தெரியும். இப்ப தவம் பண்ணமில்ல, மன அலையை குறைத்து அந்த மறைபொருளை உணர்கிறோம். அது இன்னும் சொல்ல போனா மறைபொருளை உணரும் போதே மன அலை குறைஞ்சிரும். மறைபொருள்னா புலன்களுக்கு மறைவாக இருக்கிற பொருள், புலன்களுக்கு உணரத்தக்கதாக இருப்பது எது? நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிலம் நீர் நெருப்பு காற்று விண் அப்படின்னு சொல்றோம். இல்லை, இந்த விண்ண புலன்களால உணர முடியாது. உயிர் விண்ணு இருக்கு இல்லையா, புலன்களால காண முடியுமா அல்லது துணை கருவிகளால தான் காண முடியுமா? முடியாது. ஆனால் இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று இந்த நான்கையும் அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனையாக அறிகிறோம். ஐ அறிவு எல்லாரும் அறிகிறோம். இந்த ஐயறிவில் இந்த இயற்கையை ஐந்து அனுபவங்களாக அறிகிறோம்.
இந்த இயற்கையை முழுமையாக அறியல. முழுமையா இப்ப புலன்களுக்கு மறைவாகவும் இயற்கை இருக்கிறது. எப்படி விண் இருக்குது இல்ல, சரி இந்த விண்ணு தானா, விண்ணுக்கு அந்த விண்ணுக்கு மூலமானது எது? அந்த விண் விண் என்பது ஒரு இயக்கம். அந்த அப்ப அந்த அந்த விண் அந்த விண்ணாக ஆவதும் விண்ணை இயக்குவதும் ஒன்று இருக்கிறது இல்லையா? அதத்தான் சுத்த வெளி, அறிவு, தெய்வம் இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பெரியவங்க எல்லாம், விஞ்ஞானிகளும் சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு இருக்குது. விஞ்ஞானிகளையும் விஞ்ஞானிகளும் விண்ணுன்னு ஒண்ணு இருக்குதுங்கிறத அவங்களும் யூகிச்சுதான் சொல்றாங்க. விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த மறைவு, மறைபொருளை உணர்றோம் பாருங்க. தவம் பண்றோம், அந்த மறைபொருளை அதாவது விண்ணையும் விண்ணுக்கு மூலமான அந்த மெய்ப்பொருளையும் ஆன்மா. விண்ணு வந்து மெய்ப்பொருள் அல்ல, அது பொய்ப்பொருள். ஏன்னா அது நிலையானது அல்ல. சரி, பஞ்சபூதங்கள் நிலையானதா? அது அழுத்தம், ஒலி, ஒளி, வாசனை, நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த நாலு நிலையானதா? நிலையானது அல்ல. எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் தோன்றுகிறது, மறைகிறது. அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையும் தோன்றுகிறது, மறைந்து போயிடுது. இதெல்லாம் நிலையால் நிலை இல்லாத எல்லாருக்கும் தெரியும் அல்லவா? இப்போ புலன்களுக்கு மறைவாக இருப்பது விண். அந்த விண்ணையும் உணர்கிறோம். எப்படி உணர்றோம்? அங்கதான் தவத்துல உணரும். ஆக்னி தவத்துல அந்த விண்ண காந்த அலையாக உணர்கிறோம். அது அந்த விண் இயங்கிக்கிட்டே இருக்கு இல்லையவா, சுழந்து கொண்டே இருக்கிறது. நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது என்றால், ஒரு தீபம் எரிந்து கொண்டே இருக்கிறது என்றால், அங்கே ஒளி வந்து கொண்டுதானே இருக்கும். நெருப்பிலிருந்து ஒளி வர்ற மாதிரி விண்ணிலிருந்து ஒரு விரிவு அலை. விண் என்பது சுழல் அலை, எல்லாருக்கும் தெரியும். நீங்க அஞ்சு மணிக்கு தவம் பண்றவங்க எல்லாம் எவ்வளவு சிந்தனையாளர்களா இருப்பீங்க, உங்களுக்கு புரியலையா? நான் உங்களுக்கு தான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப சாதாரண விஷயம். அப்போ நெருப்பும் நெருப்பிலிருந்து ஒளிய பிரிக்க முடியுமா? முடியவே முடியாது. அதே போல அந்த சுழல் இயக்கம் இங்க விரிவல், அந்த விரிவு அந்த விண்ணிலுடைய விரிவு அலைதான் அந்த விண்ணிலிருந்து வரக்கூடிய காந்த அலை. அத காந்தம்னு சொல்லி அந்த காந்தம் தான் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக தன்மாற்றம் பெறுகிறது. பஞ்ச தன்மாற்றம், காந்த தன்மாற்றம், அதைத்தான் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக உணர்கிறோம். அந்த விண்ணனுடைய கூட்டம் தான் காற்று, நெருப்பு, நீர், நிலம். இப்ப காற்று நம்ம உணர்றோம். இப்ப காற்று வீசுது தொடு உணர்வாக, தொட்டு உணர்றோம் அல்லவா காற்ற. ஒளிய பார்த்து உணர்றோம் நெருப்ப. அப்புறம் ஓசைய கேட்டு உணர்கிறோம் இல்லையா, ஓசையாக. எதை? இந்த பஞ்சபூதங்களை தான், காற்று, நெருப்பு, நீர், நிலம் எல்லாத்தையும். இப்போ சுவையாக உணர்கிறோம் நீரை, வாசனையாக மண்ணை உணர்றோம். இப்போ அந்த மண்ணுக்குள்ள
மண்ணுங்கிறது எதால் ஆனது, அதுல காற்று இருக்கு, அதுல மண் என்பது விண்ணுதான் காற்றாகி நெருப்பாகி நீராகி மண்ணாயிருக்கு. இப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்குது இல்ல, அதானே இதுவும் ஆயிருக்குது. இதுவாக ஆயிருக்கிறது, அதுக்குள்ளேயே இருக்கிறது, அதுவாகவும் இருக்கிறது என்று ஒண்ணுதான். இப்ப நிலம் எடுத்துக்கங்க, நிலத்துல வாசனை மட்டும்தான் உணரப்படுதா? நிலம்ங்கிறது மண்ணு கெட்டி பொருள், அதை எடுத்து நாக்குல வைங்க, சுவை தெரியலையா? மூக்கு பக்கத்துல கொண்டு வந்த வாசனை வரலையா? கெட்டி பொருளை வாசனையா உணர்றோம், சுவையா உணர்றோம், அதுக்கு ஒரு சூடும் இருக்குல்ல, சூடு இருக்கு, ஒளி அதை பாக்குறோம்ல, அதுக்கு தொட்டா அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. எல்லாம் விஞ்ஞான கருவியை வச்சு கண்டுபிடிக்கிற எந்த ஒரு கெட்டி பொருளுக்கும் அங்க ஒரு வெப்பநிலை இருக்கும். அதுல காற்று இருக்கிறது, அத அழுத்தம் அழுத்தமா உணர்றோம்ல, அதுல ஓசையும் வருது இல்ல, தட்டுனா ஓசை வருதுல்ல, ஒரு கெட்டி பொருளை எடுத்து பாத்தீங்கன்னா. அப்ப அது உருவம் இருக்குது, அதான் அழுத்தம், தொட்டு பார்க்க முடியுது. ஆனா அந்த விண்ணுங்கிறத மூண கண்ணால காண முடியல. இப்ப இங்க காந்தம்னு ஒண்ணு சொன்னமே, காந்தம், இந்த காந்தத்தையும் நம்ம பார்த்தோமா? பார்க்கவே முடியாது. ரொம்ப சிம்பிளா எடு, ஒரு காந்த ராடு, ஒரு காந்த தன்மையுடைய ஒரு இரும்புன்னு வைங்களேன், அதுல ஒரு ஊசியை கொண்டு வந்தோம்னா பக்கத்துல அது இழுக்குது இல்ல, இழுக்குது அல்லது தள்ளுது, கொள்ளல் தள்ளல். இந்த காந்தத்துக்கு ரெண்டு சக்தி இருக்கு. அப்ப ஏதோ ஒண்ணு தள்ளுது கொள்ளுது அல்லவா? இது நம்ம கண்ணுக்கா தெரியுது, தொட்டு உணர முடியுமா? புலன்களால அதை அறிய முடியுதா? ஆனா ஒண்ணு இருக்குதுங்கிறத யூகித்து அறிந்து கொள்ளுகிறோம் அல்லவா? யூகித்து அறிகிற அறிவு தாங்க ஆறாவது அறிவு. அப்போ அப்போ அங்க காந்தம் இருக்கிறதையும் நம்ம யூகித்து அறிகிறோம். இப்போ அங்க ஒரு அலை வருதுன்னா அங்க ஏதோ ஒண்ணு இருக்கணும். விண் சுழலும் போதுதான், விண் இருந்தாதான் அலை வரும், நெருப்பு இருந்தாதான் ஒளி வரும் சொல்லுவாங்களே, நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்களே. ஒளி வருதுன்னா அப்ப அங்க நெருப்பு இருக்கணும் இல்ல? ரொம்ப சாதாரணமா சிந்திங்க நீங்க. இதுதான் இப்ப நடக்கிறது சிறப்பு அகத்தாய்வு. தவமும் செஞ்சோம் சிறப்பா, அதிகாலையில 5 மணிக்கு நல்ல தவம் செய்யறதுக்கு பொருத்தமான நேரம். எப்பவுமே தவம் செய்யலாம், அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி தவம் செய்யறோம் பாத்தீங்களா, அதான் சிறப்பா செய்யறது. இதுக்கு செஞ்சோம் அந்த மறை பொருளை தான் நம்ம உணர்றோம் தவத்துல. எப்படி ஆக்னையில எதை உணர்ந்தோம்? அந்த காந்தத்தை உணர்ந்தோம். துரியத்துல எதை உணர்றோம்? துரியத்துல அத பாவனை பண்றோம், விண் அத பசு ரோமத்தை ஒரு பருமன் அளவுக்கு துண்டு வச்சு வெட்டி ஒரு துண்டை 100 கூறு போட்டு அதுல ஒரு துண்ட 1000 கூறு போட்டா ஒரு துகள் வரும் அப்படின்னு அந்த உயிரை அகக்காட்சியாக தவத்துல கடைசியில சொன்னோம் இல்லைங்களா, உள்ளுணர்வாக, அதாவது அகத்துணர்வாக தவம் நடத்தும்போது படிச்சாங்கல்ல, இப்படி அது அகத்துணர்வு. அகத்துணர்வுனா அதான் இன்ட்யூஷன்,
அப்படி உள்ள உணர்றோம். துரியத்துல இது ஒரு சின்ன உருண்டை. அப்புறம் துரியாதீதத்துல என்ன செய்யறோம், எது சுழலுகிறதோ அது எது சுழலுதுன்னு பாக்குறோம். எப்படி பாக்குறோம்னா அந்த விண்ணையே கவனிக்கிறோம். நம்முடைய அறிவு அந்த விண்ணை கடந்து உள்ள போயிடும். இது என்ன, இது என்ன, இது என்ன, இது என்ன, இது என்னன்னு அதே கவனிச்சுக்கிட்டு இருந்தனா அந்த விண்ணை கடந்து உள்ளே செல்லுவிடும். அந்த விண்ணு தானே உயிர்னு சொல்றோம். அப்ப உயிரை கடந்து உள்ள போனா அங்க உள்ள மன்ற மையத்துக்கு போயிடுவோம். அப்பதான் தெரியுது உயிர் மையத்து என்ன இருக்குதுன்னா வெளி. அதுதான் தெய்வம், அதான் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் அதான் ஆத்மா. அப்ப மெய்ப்பொருள் அது 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 சுழல்றது இல்லை. சுழண்டாதான் கரையும். விண்ணு கரைஞ்சு போயிடும், மறைஞ்சிரும், அது பொய்ப்பொருள். அப்ப இந்த விண்ணுக்கு மத்தியில இருக்குது பாத்தீங்களா அறிவு, அது சுத்த வெளி இருள். இருள் தானே இருக்கும், அதானே இப்ப பிளாக் ஹோல்னு சொல்றோம். எங்க ஒரு சுழற்சி இருந்தாலும் மையப்பகுதியில கருப்பு தாங்க இருக்கும். இந்த பிரபஞ்சத்துல பிளாக் ஹோல் இதெல்லாம் படம் எல்லாம் போடுறாங்களே, அப்படியே ஒரு சுழல் இருக்கும், மத்தியில கருப்பா இருக்கும். பிளாக் ஹோல் அந்த பிளாக்க தாங்க இருள்னு சொல்றோம். இருள் கருப்பா தானே இருக்குது. அது ஒரு ஒரு தொலை. தொலைனா அப்படி இப்படி சுழலும் போது அங்க ஒரு சுழல் அது ஒரு ரவுண்டா இருக்கும், ஒரு தொலை போல. நீர் சுழிக்குது, இப்ப அங்க ஒரு தொலை உழுது இல்லை பள்ளம். அது மாதிரி இங்க ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுதாங்க ஆத்மா, தான் மெய்ப்பொருள். இப்போ நம்ம என்ன தலைப்புல பேசிட்டு இருக்கோம் புரியுதுங்களா, ஆன்மீக கல்வியின் அவசியம். ஆன்மானா இப்ப என்னன்னு தெரிஞ்சுட்டீங்களா, ஆன்மாங்கிற சொல்லுக்கு மெய்ப்பொருள், அழியாத பொருள், நித்தியமானது, ட்ரூத், சத்தியம், இதெல்லாம் சொல்லு. அந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவு, வள்ளுவர் சொல்றார். அதுதான் அறிவு. இது இது இதுதான் ஆறாவது அறிவு. இங்க பொருளை காண்றோம், அணுக்கூட்டத்தை, அது அழுத்தம், ஒளி, ஒளி சுவைவான் ஐயறிவு. அப்போ ஆறாவது அறிவுன்னா புலன்களுக்கு மறைவாக இருக்கிற மெய்ப்பொருளை அறிவு, இதுதான் ஆன்மீக அறிவுங்க. அப்ப அதத்தான் கடவுள், தெய்வம், ஆத்மா, பிதா, அல்லா எல்லாம் ஒண்ணுதான். ஒரே வார்த்தை என்ன அர்த்தம் தெரியுமா, மெய்ப்பொருள், அது ஆன்மா, இவ்வளவுதான். அது மெய்ப்பொருள், ஆன்மா, ரெண்டும் ஒரே பொருள் தான். அது ஆன்மாங்கிறதுக்கு ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றோம். அது புலன்களுக்கு மறைவாக இருக்கிற தத்துவம், உண்மை. இதை அறியணும் என்று இந்த பூமியில வாழ்வாங்கு வாழ்ந்த மகான்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. வாழ்வாங்கு வாழ்ந்தவங்கன்னா என்ன, இது என்ன, அது துன்பம் இல்லாமல் வாழ்ந்தார்கள். இப்ப நம்ம எல்லாரும் உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ல, நமக்கு எப்படி வாழ்றோம், வாழ்றதுன்னா என்ன, மன இயக்கத்துல ரொம்ப பகல்ல தான் வாழ்றவங்க, தூங்கும்போது விழிச்சிருக்கிறோம் பாத்தீங்களா, அப்பதான் வாழ்றோம். எப்படி வாழ்றதுங்கிறது என்னங்க, இன்புற்று வாழுகிறோம், அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனைய உணர்றோம் இல்லையா, அதுல ஒரு இன்பம், இதுதானே வாழ்க்கை, வேற என்னன்னு சொல்லுங்களேன்.
அதான் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தியன் வகைதறிவான் கட்டே உலகு அப்படின்னு. இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும்னா இதைத்தான் உணர்கிறான் மனிதன். அது என்னன்றத தெரிஞ்சிட்டான்னா வகை அது அது என்ன அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனை என்பது என்ன அவன் தான் இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பான். இப்ப மற்றவங்க அறியாதவங்க அனுபவிப்பாங்க அவங்களுக்கு துன்பமும் வரும் பாருங்க. அப்போ இங்க துன்பம்ங்கிறது என்ன சொல்லுங்களேன். எல்லாரும் வாழ்க்கையில அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இங்க இந்த தவம் நடத்தும் போது கடைசியில அந்த வாசகம் வந்ததுங்க, பற்றும் பாசமும் பொருள் பற்று மக்கள் பாசமற்ற நிலையில், அதாவது ஆசையும் பொருள் ஆசை புகழ மகிழ் சொல்றாங்க இல்லைங்களா, பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்ப ஆசை, அது நிறைவேறாத ஆசை இல்லாமல் ஆசையற்ற நிலையில் நிகழ்கால இன்பத்தை இன்னும் வேண்டும் எனக்கே வேண்டும். இப்ப என்ன கிடைச்சிருக்குதோ அதை அனுபவி, நாளைக்கும் வேணும், நீ நாளைக்கும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு ஆசை, அதான் ஆசை இருக்கு. நான் அனுபவிக்கிறது இன்னும் அனுபவிக்கணும், பிறர் அனுபவிக்கிறதும் எனக்கு வேணும். இந்த ஒரு உணர்வு இருக்குல்ல மனிதனுக்கு, பொதுவா எல்லாருக்கும் இருக்கும். யாரு இந்த ஆன்மாவை அறியாதவங்க இருக்கும், அதான் சொல்லியிருக்காங்க, உன்னையோ கடவுளையோ அறியணும். அது மனம் அறிவு அறியும். அப்படி அறியாதவங்களுக்கெல்லாம் இறைநிலை தவம் பண்ணமல்ல என்ன சொன்னார் கடைசியில மகிழ்ச்சி, எல்லாம் ஒண்ணுதான் இயற்கை அறிவும் அந்த ஆதி எனும் பரம்பு சித்தவெளியில ஆரம்பம் செய்யல தவம், கடைசியில மனித மனதுல கொண்டு முடிச்சுட்டீங்கள, எல்லாம் ஒண்ணுதானுங்க, இதுதான் ஆன்மீக அறிவு. அப்போ இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கிறது யாரு, ஆன்மா. அதுதான் எல்லாருடைய உடம்புலையும் எல்லாருடைய அனைவராகவும் இருக்கிறது, மனிதனாக இருக்கிறது தானே. தெய்வம் மனுஷன் இப்ப தவத்துல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, தெய்வம் தான் மனிதனாக பிறந்து இப்போ கோடானு கோடி மக்களாக வாழ்ந்து மறைந்து கொண்டே இருக்கிறது, இன்னும் மனிதனாக தெய்வம் வந்து கொண்டேதான் இருக்கு. இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கிறது எது, இந்த ஆன்மா தானே அனுபவிக்குது, தெய்வம் அதான் இங்க அறிவா இருக்குதுன்னு சொன்னோம், அறிவு இங்க மனமாக இருக்கிறது. ஏனுங்க நம்ம அனுபவிக்கிறதுனா யாரு, மாயா நானா, இந்த தவத்துல அதான் சொல்லியிருக்கிறோம். இந்த தவத்தை மகரிஷி கொடுத்துருக்காங்க, அது அப்படியே அந்த வாசகத்தை இப்ப நம்ம சொன்னோம் படிச்சாங்க அப்படியே, அத திரும்ப திரும்ப சிந்திச்சு பாருங்க, பெரிய உண்மை புரியும். அந்த ஆன்மாதான் அனைத்துமாக இருக்கிறது, நானாக இருக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஆசை வருமா, இன்னும் வேண்டும் எனக்கே வேண்டும், அந்த புல இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணும், மக்கள் உறவு பொருள், அதான் பொருள் பற்று மக்கள் பாசம், அதான் ஆசை, அதான் பாசத்தை விடு பற்ற விடு, பற்றும் பாசமும் இருக்கிற வரையில அவன் மனதுல இருக்கு, உனக்கு துன்பம் தான் இருக்கும், இதாங்க மன துன்பம். அப்போ நிறைவின்மை, போதுங்கிற நிறைவு இருக்குதா, இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும்,
அதான் நான் ஆசை, அதான் நிறைவேறாத ஆசை. அத பேராசைன்னு சொல்றோம். பேராசைன்னு சொல்றது நிறைவேறாத ஆசைன்னு சொல்றது. அப்ப இந்த நிறைவேறாத ஆசை பேராசையை மனதுல வச்சுக்கிட்டு இந்த உலக இன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அல்லவா, அது துன்பம் இல்லையா? இதாங்க மன துன்பம். ரொம்ப தெளிவா புரிந்து கொள்ளுங்க இந்த உரையை கேட்கிறவங்க எல்லாம். ஜூம்ல மட்டும் இல்ல, எத்தனையோ பேரு கேட்கதான் போறீங்க, யூடியூப்ல கேப்பீங்க, நான் கூட ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். முடிச்ச உடனே உங்களுக்கு திரும்ப அனுப்பிச்சிருவேன், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வரும் கேளுங்க, எல்லாரும் திரும்ப திரும்ப கேளுங்க. மன துன்பம்னா என்னன்னு தெரியுதா? வேதாத்திரியம் இதைத்தான் சொல்லுது, எல்லா மகான்களும் இதைத்தான் சொல்லியிருக்காங்க. பற்று பாசம் நம்முடைய அனுபவத்துக்கே தெரியுதா இல்லையா? வேற என்ன சொல்லும், சொல்லால் மட்டும் நம்பாதே. நம்ம எல்லாரும் துன்ப அனுபவம் இருக்குது. இப்போ ஆன்மாவை அறிந்தவங்களுக்கு இல்லை மன துன்பம் இல்லை, ஆன்மாவை அறியாதவங்க எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு இருந்தது, எனக்கு இப்ப மன துன்பமே இல்லை. உங்களில் உங்களில் பலருக்கு கூட ஆன்மீக அறிவு இருக்கலாம், உங்களுக்கு மன துன்பமே இல்லாது இருப்பீங்க. உங்களுக்கு என்ன என்ன வேணும்? பொருள் இருக்கு, மக்கள் உறவு இருக்கிறாங்க, இதெல்லாம் வாழ்ந்துட்டு தானே இருக்கும். புலன் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சிலருக்கு ஆன்மாவை அறிந்தவர்களுக்கு எப்படி அந்த ஆசை இருக்காது தெரியுங்களா? இன்னும் வேண்டும், எனக்கே வேண்டும்ங்கிற உணர்வு இருக்காது. ஏன்? அனுபவிக்கிறதே நான் தானே. இன்னும் எனக்கே வேண்டும்னா பிறர் அனுபவிக்க இன்பத்தை பார்த்து அது எனக்கு வேணும்னு நினைக்கிறது தானே பேராசைன்னு சொன்னோம். நிறைவு பெறாத ஆசை. அங்க அனுபவிக்கிறது யாரு? இப்ப நீங்க அனுபவிக்கிறத பார்த்து நான் ஆசைப்படுறேன், நான் அனுபவிக்கிறத பார்த்து நீங்க ஆசைப்படுறீங்க, என்னை வேறாக நினைக்கிறீங்க. அவரு வேத சுப்பையா, அவரு தான் அனுபவிக்கிறாரு. அனுபவிக்கிறது யாரு? மனம் அல்லது அறிவு? அது ஒண்ணுதானே, உங்ககிட்டே இருக்குது, என்கிட்டே இருக்குது, இப்ப எல்லாம் ஒண்ணு. அப்ப அனுபவிக்கிறது யாரு? நான் என்பது அறிவு, அது சுத்த வெளியில் பொருள், ஆன்மீக அறிவு. அப்ப இந்த உலகம் உள்ளாலாவும், இந்த உலகம் மட்டுமல்ல வேறொரு சூரிய குடும்பத்துல அங்கே ஒரு நில உலகம் இருந்தால், இந்த நில உலகில் தான் பூமி, இங்கதான் எல்லா இன்பமும் இருக்கு. இங்கதான் நிலம், நீர், நெருப்பு, காற்று, வீண், இந்த ஐந்தும் அமைஞ்சிருக்குது. இங்கதான் பொருத்தம், இங்கதான் உயிரினம் வாழ்வதற்கான தட்பவெப்ப நிலை. சுவாசிக்கிறதுக்கு காற்று, அங்கே நீர் வேணும், நிலம் வேணும். நீர் இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. இப்ப கூட ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்கோமே, இப்ப சந்திரன்ல போய் வாழ முடியும்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? முடியாது. இங்க தண்ணி இல்லை, வெப்பநிலை பொருத்தமா இல்லை, சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் இல்லை, என்ன பண்றதுங்க? எப்படி வாழ முடியும்? சும்மா போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்ப கூட நான் ரஷ்ய விண்கலம் போய் பாறை கல் எல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டு போகுதாமா, போய் அதை பாக்குறாங்க. ஒரு ஆராய்ச்சி அவ்வளவுதான். இங்க போய் கண்டிப்பா உயிர் வாழ முடியாது. அங்க என்னமோ ரியல் எஸ்டேட் பிளாட் எல்லாம் போடுறாங்களாம், சிலர் வாங்கி வச்சிருக்காங்களாம். இவங்கள மாதிரி ஒரு அறிவிலிகள் என்ன சொல்றது, எல்லாம் முடியாதுங்க. புரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த பஞ்சபூதங்களாக இருப்பது எது? சுவை ஒளி உரு ஓசை நாட்டமாக இருப்பது எது? அது அந்த இறைநிலை தானே. அதை அனுபவிக்கிறது எது?
அதே இறைநிலை ஆன்மா. இந்த அறிவு உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவு, அது தெய்வம். அதானே இப்ப இங்க சொன்னோம், ஜீவாத்மா கருமையம், ஆன்மா அழிவதில்லை, அதனுடைய ஆன்மாவும் அழிகிறதில்லை, அதனுடைய தன்மையும் அழிவதில்லை. பார்த்து படிச்சோம்ல இறைநிலை தவத்துல, நீ அருமையான தவம். ஏன்னா நம்முடைய மனவளக்கலையிலேயே சிறந்த உயர்ந்த தவம் எதுன்னா இறைநிலை தவம் தான். அதனாலதான் மகரிஷி ஒரு நாள் சொன்னாங்க, அதான் இப்ப இந்த சந்தர்ப்பத்துல உங்களுக்கு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்க துரியாதீத தவத்துல நல்லா ஒன்றி மன அலைய அந்த சமாதி நிலைக்கு கொண்டு வர்ற அளவுக்கு நல்ல தவம் பயின்றவர்கள், இனி இறைநிலை தவம் ஒன்றை செய்தாலே போதும், இறைநிலை தவம் ஒன்றே போதும் சொல்லிட்டார். எப்போ அந்த துரியாதீத தவம் இருக்கு பாருங்க, அருள் செல்வர்னு பட்டம் கொடுத்தமே, இந்த ஆக்கினை துரியம் துரியாதீதம், அந்த தவத்தை செய்து 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 அந்த மனம் சமாதி நிலைக்கு வரணும். அப்படி இந்த சமாதி நிலைக்கு வர்ற அளவுக்கு உங்க மனதை பக்குவப்படுத்த, அது உங்களுக்கு தெரியும். நம்ம அப்படியே தவம் பண்ணிட்டு வரும்போது அந்த சுத்த வெளியே காட்சி அகக்காட்சி ஆகும். எப்படி காட்சி ஆகுங்க? கும்மிருட்டாக, கும்மிருட்டா காட்சி ஆகும். இருட்டாக நினைக்கிறோம், இருட்டாக பார்த்தோம். துரியாய தவத்துல நல்லா கவனிங்க, இருட்டதான பார்த்த இருட்டதான நினைச்சோம். நட்சத்திரங்களுக்கு அப்பால இரவு நேரம் பாக்குறோம், அது இருட்டதான் பார்த்தோம். ஊனக்கண்ணால பார்த்ததைத்தான் ஞானக்கண்ணால அது அறிவால் நினைக்கிறோம். அதை நினைத்து கொண்டே இருந்தா அந்த ஊனக்கண்ணால பார்த்த இருள் இருக்கு பாருங்க, அது கும்மிருட்டாக அகக்காட்சி ஆயிடும். காக்காயும் கருப்பு தான், அண்டங்காக்கா, அதை விட கருப்பு இல்லையா? இதத்தான் இதை வந்து கும்மிருட்டு, இருளுக்குள் இருள் என்றெல்லாம், வெளி சுத்த வெளி கார் இருள் தன் கருப்பு கிருஷ்ணம் பிளாக் ஹோல் அதாங்க எல்லாமே காட்சி ஆகும். அது காட்சி ஆனா இப்ப நான் இப்ப என்ன சொல்லியிருக்கேன், துரியாதீத தவத்துல சமாதி அனுபவம் என்ன என்பதை மகரிஷி சொன்னாங்க, அத நானும் அனுபவமாக பெற்றேன். அவர் உணர்ந்து ஓதியதை நான் ஓதி உணர்ந்து கொண்டேன் பயிற்சி மூலம். மகரிஷி சொன்ன மாதிரி இந்த கும்மிருட்டை நான் பார்த்தேன், அகக்காட்சியாக பார்த்தேன். இன்னொரு காட்சியும் வரும், மகரிஷி சொல்றார். அகக்காட்சியா என்ன வரும்னா, அந்த உயிர்னு இருக்குல்ல அணுவென்ற உயிர், அந்த உயிரும் உனக்கு அகக்காட்சியாக தெரியும். அப்படி அகக்காட்சியாக பார்த்தவங்க தான் அது எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு ஓமை சொல்லி விளக்குறாங்க. திருமூலர் அதான் விளக்குனர். ஒரு பசு ரோமத்தை எடுத்து பருமன் அளவுக்கு துண்டு வச்சு வெட்டி அதை 100 கூறு போட்டு அதில் ஒரு துண்டை 1000 கூறு போட்டால் ஒரு துகள் வரும். அந்த துகள் எப்படி இருக்கும், எந்த அளவில் இருக்கும் என்பதை நான் அகக்காட்சியாக கண்டேன். திருமூலர் சொன்னதாக நம்ம கவியில பாக்குறோம். எத்தனையோ பேர் அணுவுக்குள் அணுவாய் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க, நிறைய பேசியிருக்கிறான். இத மகரிஷி அவர் எழுதிய அருட்பேராற்றின் அன்பு குரல்னு சொல்றாலே அந்த இன்ட்யூஷன், உள்ளுணர்வுங்கிறது தானே இப்ப சொல்லிட்டு இருக்கிறோம். உள்ளுணர்வாக விளங்கும் அகத்துணர்வு, அகத்துணர்வு உள்ளுணர்வுன்னு சொல்றோம். அந்த இன்ட்யூஷனை பற்றி சொல்ற ஒரு நூல் இருக்குதுங்க மகரிஷி எழுதுனது,
அதான் அருள் பேராற்றலின் அன்பு குரல். அதான் அங்க அங்கதான் பேசுது அந்த அதுல. அப்ப சொல்றாரு, அக காட்சியாகவும் தெரிந்தது அன்பு குரல் மூலமும் தெரிந்து கொண்டேன். அது என்னோடு பேசியது கூட பேசும், அதுவானால் அதுவே பேசும். அதுக்கு சரீரம் இல்லை, நமக்கு சரீரம் இருக்கு. அதனால அதுக்கு பேரு அசரீரி, அசரீரி. யாரோ சொல்ற மாதிரி கேட்கும். இதுதான் அந்த சமாதி நிலை. அங்கதான் இன்ட்யூஷன் வரும்னு சொல்றாரு மகரிஷி. இது எங்க இருக்குதுன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அநேகமா உங்ககிட்ட எல்லார்கிட்டயுமே இந்த புத்தகம் இருக்கலாம், இல்லைன்னா வாங்கிருங்க. அருட்பேராற்றலின் அன்பு குரல் அப்படிங்கிற நூல் முன்னுரையிலேயே மகரிஷி சொல்றாங்க. இத நான் மேலோட்டமா படிச்சிருக்கிறேன், நினைவு இருக்குது. ஆனா நான் ஒரு நாள் அந்த இறைநிலை தவம் செய்யும் போதுதான் அது துரியாத தவம், இறைநிலை தவம். அங்க என்ன பண்றான் மகரிஷி? துரியாத தவம் கத்து கொடுத்தாங்க, அப்ப செஞ்சோம். அப்பெல்லாம் இந்த பாவனை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இறைநிலை தவம் செய்யும் போதும் சுத்த வெளியே நினைக்கிறோம் அல்லவா? அப்பவே அந்த தொடங்கின உடனேயே எனக்கு அந்த அகக்காட்சி வந்தது ஒரு நாள். அதுதான் முதல் அனுபவம். அது வந்ததுன்னா வந்ததுதான், அப்புறம் திரும்பி என்ன அது மறந்து போயிடுமா? அந்த காட்சியை திரும்ப நினைக்க மாட்டீங்களா? அதான் சமாதி நிலை. சிலருக்கு நம்ம அதுக்கு முன்னாடியும் தவம் பண்ணியிருப்போம், சுத்த வெளியவே நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம். அந்த சுத்த வெளியின் நினைப்புலதான் இருக்குமே தவிர அந்த விண்ணு காட்சியா வந்திருக்காது. விண்ணு காட்சியாக வந்தாதான் நம்ம கும்மிருட்டுக்கு போயிருக்கிறோம்னு அர்த்தம். அதாவது ஒளி இல்லாத இடத்திற்கு நாம் சென்றால்தான் ஒளியை காண முடியும். அண்டர்ஸ்டாண்ட், புரியுதுங்களா? இன்னும் சாமி கூட சொல்லுவாருங்களேன், நீங்க ஒரு திரையரங்குக்கு போறீங்க, அந்த திரையரங்குக்குள்ள வெளியில வெளிச்சம் இருக்குது, உள்ள இருள் இருக்குது. நீ வெளிச்சத்துல இருந்து இருளுக்குள்ள இருக்க பொருளை பார்க்க முடியாது. நீ இருட்டுக்கு போனாதான் வெளிச்சத்துல இருக்க பொருளை பார்க்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட், ஒளி இல்லாத இடத்துக்கு போனால் அதற்கு அடியில போயிடணும். ஸ்டாண்ட் அண்டர், அப்பதான் நான் ஒளிய பார்க்க முடியும். எனக்கு என்னமோ அது அந்த காட்சி வரல, நான் தவம் பண்ணிக்கிட்டு இருந்த காலத்துல. ஆனா இருள் தெரிந்தது, நான் அதை சரியா கவனிக்கலையோ என்னமோ தெரியல. அது அதோட அந்த தவம் என்னமோ வந்துகிட்டு இருந்தது. ஆனா கடைசியில கை கொடுத்தது எதுன்னா இறைநிலை தவம் தான். அந்த இறைநிலை தவத்துல தொடங்கணும் பாருங்க. அப்படியே தொடங்கிட்டு இருந்த போதே ஒரு நாள் ஒரு 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 செகண்ட்ல அந்த கும் இருட்டும் எனக்கு காட்சியானது, அந்த விண்ணும் காட்சியானது. அதுக்கப்புறமா இது என்ன அனுபவம், எப்படி வந்திருக்குது, யார கேக்குறது, அது எப்ப வந்தது தெரியுங்களா? மகரிஷியுடைய மறைவுக்கு பிறகுதான். அது வரைக்கும் நான் சுத்த வெளிய தவம் அப்படிதான் பண்ணிக்கிட்டே இருந்தேன், சுத்த வெளி தெய்வம்னு பேசிக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட உருவ வணக்கம் எல்லாம் இல்லை. கடவுளை வேண்டது உருவ வணக்கம் அதெல்லாம் கிடையாது. கடவுளை அருவமாதான் கருதினேன், வணங்கினேன். ஆனாலும் இந்த அனுபவம் வரல. அதான் மகரிஷி அனுபவ ஞானம், ஞானம்னு சொல்றார். அந்த ஆன்மாவை அனுபவமாக அறிதல், அதான் இறை உணர்வு. அப்ப அதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டு இருந்தோம், இறை நிலையை விளங்கி கொண்டிருந்தோம். விளக்க ஞானம், தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், இதுதான் பிராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்.
புரியுதுங்களா? அது எப்போ அது வந்தா எப்படி இருக்கும்? அதைத்தான் அந்த புக்கில் எழுதிட்டு எத்தான் நான் கொடுத்து சொல்றேன். அப்போதான் தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம். அது வரைக்கும் தகவல் தான். தகவலை வச்சு நம்ம தெளிவான அறிவை பெற முடியாது. ஒரு குற்றாலத்துல குளிச்சா எப்படி எப்படி இருக்கும், சுகமா எப்படி இருக்கும், எப்படி எப்படி உடல் என்னென்ன சுகம் இருக்குங்கிறதெல்லாம் நீங்க கேட்டோ அல்லது குளிக்கிறத பார்த்தோ, இன்னொருத்தர் குளிக்கிறத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க முடியுமா? அது குளிச்சவங்க சொல்றாங்க, வருஷத்துல மூணு நாள் போய் குளிச்சுட்டு வந்தவங்க சொல்றாங்க, எங்களுக்கு நோயே வர்றது இல்லைங்க. சூடு சூடு காரணமா நோய்களே வர்றது இல்லை. ஏன்னா எங்களுக்கு சூடு தணிந்து உடம்புல சூட்டை சட்டம் முழுக்க பராமரிக்கிறோம்னு எனக்கு கூட ஒருத்தர் சொன்னார். இதெல்லாம் தகவல், இன்ஃபர்மேஷன். இது மாதிரி தெய்வத்தை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், நானும் தெரிஞ்சுதான் வச்சிருந்தேன். அதனால அதுக்கு உருவம் இல்லைன்னு தெரியும். என்னைக்கு அதுவும் எனக்கு விட்டுட்டேன். உருவ வணக்கமே தேவையில்லை, கடவுளை வேண்ட வேண்டியதே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் எனக்கு அனுபவ ஞானம் எப்ப வந்தது, மகிழ்ச்சியுடைய மறைவுக்கு பிறகு நான் என்னுடைய இதுல எல்லாம் போட்டிருக்கிறேன். 12/6/2008 அன்னைக்கு தான் வந்தது எனக்கு. அப்ப மகிழ்ச்சி இல்லை, யார போய் கேக்குறது? நம்மை போல இங்க தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க நம்ம ஆசிரியர்கள், ஞானாசிரியர்கள், பேராசிரியர்கள், அருள்நிதியர்கள், ஏதோ சிலரை கேட்டேன். அவங்க சொன்னது எனக்கு திருப்தியா இல்லை, எனக்கு புரியல, என்னால முடியல என்னுடைய அனுபவத்தை. அது மட்டுமல்ல, இந்த இது மட்டும் இறை உணர்வு அனுபவம், அது மட்டுமல்ல, எனக்கு அன்பு மலர்ந்து விட்டது. எல்லா உயிரும் ஒண்ணுதான், உயிர்கள் எல்லாம் ஒன்றென்று அறிந்த ஒரு அனுபவம். அப்போ எதுக்கு வந்திருக்கிறோம்? இன்புற்று வாழ. அப்ப நான் எந்த உயிருக்கு துன்பம் கொடுப்பேனா? துன்பப்படுகிற உயிர்களுக்கு இறங்கி உதவாமல் இருப்பேனா? அந்த கருணை, அன்பும் கருணையும் அப்படியே ஊற்றெடுக்க ஆரம்பிச்சு. இதுதான் ஆன்மீக அறிவு. இந்த ஆன்மாவை அறிந்ததும் ஒண்ணு அன்பு வந்துருது, அடுத்தது இந்த ஆசை அழிஞ்சிச்சு. இல்ல நான் இன்னும் அனுபவிக்கணும், பிறர் அனுபவிக்கிறதும் எனக்கு வேணுங்கிறது தானே பேராசையா இருந்தது. இப்ப ஆன்மாவை அறிஞ்ச உடனே ஆசை வருமா? நான் எப்பவும் நான் தானே அனுபவிச்சு, நான் நிரந்தரன் ஆத்மா மெய்ப்பொருள், எனக்கு அழிவு இல்லை. நான் அழிவும், எனக்கும் அழிவு இல்லை. அப்ப நான் எவ்வளவு காலத்துக்கு அனுபவிக்கிறேன்? இந்த உலகம் உள்ளளவும் அனுபவிக்கிறேன். இதுதான் சொன்ன, இந்த பூமியில மட்டுமல்ல, இந்த சூரிய குடும்பத்துல இருக்கிற பூமியில மட்டும்தான் இன்பம் இருக்குதா? இங்கதான் நான் இருக்கிறேனா? எந்த சூரிய குடும்பத்துல அங்க பூமி இருந்தாலும் அங்கே மனிதன் இருக்கிறான். அந்த மனிதனாக இருப்பது நான் தானே. 7/17 உலகம் என்ன வேணாலும் சொல்லுங்க, நீங்க இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா பூமியிலையும் நான் தான் வாழ்றேன். எவ்வளவு காலத்துக்கு வாழ்றேன்? இந்த பிரபஞ்சம் உள்ள அளவும், இந்த உலகம் உள்ள அளவும் நான் வாழுகிறேன். தெரிஞ்சு போச்சு இல்ல? அப்ப நான் இப்ப அனுபவிக்கிற இன்மை எனக்கு இப்பவே வேணும்னே ஆசைப்படுவேனா? அவ்வப்போது அனுபவிச்சுக்கிட்டுதான் இருப்பேன். இப்ப மத்தியானம் சாப்பிடுறீங்க, இரவு சாப்பிட்டுக்கலாமே, ஏன்னா நான் உயிரோட இருப்பேங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதனால சரி சரி இருக்கட்டும்,
அந்த இரவு சாப்பிட்டுக்கலான்னு சொல்றோம்ல, ரொம்ப நல்லா இருக்குது சுவை. இப்பவே சாப்பிடணுமா? நாளைக்கு இருக்க மாட்டேனா? இந்த உண்மை தெரிஞ்சா பாருங்க, நிகழ்கால இன்பத்தை துய்ப்பது தான் வாழ்க்கைன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. விஞ்ஞானிகள்னா உளவியல் நிபுணர்கள்னு சொல்றீங்க இல்ல, சைக்காலஜிஸ்ட். அவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, லிவ் தி பிரசன்ட், நிகழ்கால இன்பங்களை துய்த்து வாழ வேண்டும். அதாவது ஆசையற்ற நிலை. அதாவது இப்ப என்ன இருக்குதோ கிடை, உலக இன்பங்களிலே அளவு கட்டும். அதான் பார்த்தீங்களா, அப்ப அளவோட அனுபவிப்பான். அப்ப அங்க ஆசை இருக்குமா? இப்போ அது மட்டும் இல்ல, இந்த உடல்ல மட்டும் அனுபவிக்கல, எல்லா உடம்புல அனுபவிக்கிறது நீதான். அப்போ பிறர் அனுபவிக்கிற இன்பத்துக்கு நீ ஆசைப்படுவியா சொல்லுங்க. இப்பதான் நிறை மனம் வருது. அப்ப ஆசை இருக்குமா? மன துன்பம் இருக்குமா? நல்லா கேட்டுங்க, துன்பம் இல்லாமல் வாழணும் தானே வாழ்க்கை. அப்ப துன்பம், மன துன்பம் இல்லாமல் வாழணும். ஓகே, இப்ப நான் கேக்குறேன் உங்க எல்லாரையும், நீங்கள் ஆன்மாவை அறிந்து விட்டார், மன துன்பம் உண்டா? இனி என்னாலும் இன்பமே. புரிஞ்சுதா? அப்போ ஆன்மீக கல்வி, ஆன்மீக கல்விங்கிறது அது ஒரு கற்றல், அது ஒரு செயல். அது எதுக்கு? அறிவுக்கு. கற்றனைத்து வரும் அறிவு. என்ன அறிவு? உண்மைய, உண்மை அறிவுங்கிறது உண்மையை விளங்கிக் கொள்வது, ட்ரூத், அண்டர்ஸ்டாண்ட் தி ட்ரூத். இப்ப ஆன்மாங்கிறது, ஆன்மானது மெய்ப்பொருள். அதனால நான் வள்ளுவர் சொல்றார், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எத்தன்மை, திடப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருள்னு சொல்றோம்ல, தன்மை, அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனைங்கிற தன்மை உள்ளதாக இருந்தாலும் அது மெய்ப்பொருள். எது எதுவாக இருக்கிறது? அது எது? அதானே மெய்ப்பொருள். சுத்த வெளி கண்டுபிடிச்சமல்ல, உயிர், உயிர்னா வெளி, உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவு, அது தெய்வம், அது ஆத்மா, அது மெய்ப்பொருள், அழிவற்றவன். அதான் ஆன்மா அழிவதில்லை, நான் ஆன்மா. புரிஞ்சு போச்சா? இப்ப நான் என்ன பேசியிருக்கிறேன் புரியுதுங்களா? ஆன்மீக அறிவுனா என்னன்னு சொல்லிட்டேன். இதான் ஆன்மீக கல்வி. ஆசிரியர் முதுநிலை பேராசிரியர் வேத சுப்பையா. நீங்க எல்லாம் ஆன்மீக கல்வி ஆசிரியர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, எல்லாம் அருள்நிதி எல்லாமே ஆன்மீக கல்வி ஆசிரியர் தான். அருள்நிதியர்கள் எல்லாம் இந்த அறிவு நிலையில இருக்கணும், அட்லீஸ்ட் விளக்க ஞானமாவது இருக்கணும். நீங்கள் உங்களில் யார் அனுபவமாக உணர்ந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. விளக்க ஞானமாவது இருக்கணும். இல்ல, என்ன விளக்க ஞானம்? சுத்த வெளிதான் அறிவு, அதுதான் தெய்வம், அதுதான் ஆத்மா, அதுதான் எல்லாமாக இருக்கிறது, அதுதான் மனமாகவும் இருக்கிறது. இறைநிலை தவத்துல அதான சொன்னோம், மனமாம் இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றல் இல்லையா, அதுதான் என்னவா இருக்கிறது? மனமாம் முறையாய் அக்காந்தாலை இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றல் இதன் துணிவு மடிப்பு விழ சுழலும் வேண்டாம். நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண் கூட்டம் ஆபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்தாலை. விண்கூட்டம் பஞ்சபூதங்களாக இருக்கிறது, மாபூதம் ஐந்துமாம். அந்த பஞ்சபூதங்கள் முறையாய் கூடுகிற போது, இந்த அடிய பாருங்க, முறையாய் அக்காந்தாலை, அந்த முறையாக கூடிய அந்த காந்தாலை, அதுவே மனமாம்.
இந்த கவியை பாருங்க. அதெல்லாம் காந்தத்தை பற்றிய அறிவு. காந்த ஞானமே ஆத்மீக அறிவு, இறை ஞானம். காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலையை அறிய முடியாது. இந்த காந்த தத்துவ ஞானிதான் வேதாத்திரி மகரிஷி. இதுவரைக்கே உலகத்துல எனக்கு தெரிய, எனக்கு இப்போ 76 வயசாச்சு, சின்ன வயதுல இருந்தே நான் கடவுளை பற்றி சிந்திச்சிருக்கிறேன். எத்தனையோ நூல்கள், மகான்களுடைய பேச்சுகள் எல்லாம் கேட்கணும். மகரிஷி அளவுக்கு அந்த பிரணவ தத்துவத்தை நம்ம நாட்டை போறதுல, அந்த பிரணவத்தை பற்றி வியாசர் பேசியிருக்கிறார். அது பகவத்கீதையில படிக்கும் போதுதான் எனக்கு புரியுது. இப்போ வியாசர் பேசியிருக்கிறார் அப்படிங்களா. ஆனா அவரு அங்க பேசுனது, அது பிரம்மம், பிரணவ சொரூபம், பிரம்மம் ஞான சொரூபம், அறிவும் ஆற்றலும்னே சொல்லியிருக்கிறாரு. அதைத்தான் மகரிஷி அறிவும் ஆற்றலுமாக இருப்பது பிரம்மம்னு சொல்றோம். சூப்பர் ஃபோர்ஸ் வித் சூப்பர் கான்சியஸ் இஸ் காட். வியாசர் சொன்னது தான், ஆனா எனக்கு அதை படிச்சா புரியலையே. விவேகானந்தர் கூட தான் சொன்னாரு பிரணவம் ஓம், அதுதான் கடவுள்னு சொன்னாரு. இப்ப எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்ச சக்தி நேற்று சிந்தனையாளர்கள் எல்லாம், இயற்கை சக்தி, உருவ கடவுளை நம்பாதவங்க இருக்காங்க இல்லையா, உருவ கடவுளை நம்பாதவங்க, அதுல நம்பிக்கை இல்லாதவங்க, அவங்கள பொதுவா கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள்னு சொல்றோம். அவங்க பகுத்தறிவு அறிவு, அறிவை நம்புகிறார்கள் அல்லவா. அந்த அறிவு தானே தெய்வம். பொருள் இப்போ அந்த அறிவு தான் தெய்வம்னு வேதாத்திரியம்னு சொல்லுது. இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா இப்ப பாருங்களேன், யாருக்காவது மன துன்பம் இருக்குமா? இருக்காது. இன்னொன்னு, அன்பு வந்துடும்ல. இப்போ அன்பு இருக்குது. இந்த அன்பு நிலைத்திருக்கிறதா எல்லாருக்கிட்டையும்? விலங்குகிட்ட கூட தான் அன்பு இருக்குது. அன்புங்கிறது நிலைத்த அன்பாக இருக்கணும், அது பரந்த அன்பாக இருக்கணும். அனைத்து உயிர்களையும் எக்காலத்திலும் நேசித்து வாழணும். நிரந்தர அன்பு, நிலைத்த அன்பு. இதைத்தான் இறை அன்பு. இறை உணர்வு பெற்றவனுக்கு தான், ஆன்மாவை அறிந்தவனுக்கு தான் அங்க ஆன்ம நேய அன்பு மலரும் எல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதான் அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அந்த மலர்ந்து அதால் நிலைக்கும், அது விரியுது. மலர்ந்துன்னா அப்படியே விரியுது பாருங்க. இப்ப விரிந்த நிலைத்த அன்பு வேணுமல்லவா. இது வந்துருமா வராதா? இந்த ஆன்மாவை அறிஞ்சவங்கிட்டதான் வரும். நீங்களே சிந்தனை பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருந்தா இந்த உரைய கேட்கிறவங்க எனக்கு தொலைபேசியில தொடர்பு கொள்ளுங்க. 7010955300. மீண்டும் சொல்றேன், 7010955300. நீங்க என்ன இந்த புத்தகங்கள்லாம் கூட நான் படிங்கன்னு சொல்ல மாட்டேன். என்கிட்ட திரும்ப கேட்டுட்டு, நான் கொடுக்குற விளக்கத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் மகரிஷி நூல்களை படிங்க, உங்களுக்கு புரியும். கல்வி நிறுவனத்துல பாடம் படிக்க போறோம், முதல்ல அங்க ஆசிரியர் சொல்றத கேட்டுட்டு தானே புத்தகத்தை படிச்சு புரிஞ்சுக்கிறோம். நீங்க படிச்சு படிச்சு பாக்குறீங்க, உங்களுக்கு புரியல, ஆசிரியரை கேளுங்க. அதுதானே இப்ப காலையில எழுந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. தூங்குற நேரம் தவிர நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். என்னுடைய கடமைகளை செய்யற நேரம் தவிர, எனக்கு செய்ய வேண்டியது, குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை. மற்ற நேரம் எல்லாம் நீங்க கேட்கலாம். தயவு செஞ்சு கேளுங்க. என்னால் உங்களை, உங்களுக்கு அந்த ஆன்மீக அறிவு விளக்கேற்ற முடியும். விளக்கேற்றுகிறேன்.
மகரிஷியா தானே சொன்னார், மனித குலத்துக்கு ஆன்மீக அறிவு விளக்கேற்றுங்கள், இதை விட பெரிய தொண்டு இல்லை. அதற்கான தகுதியை பெற்றவர்களுக்கு அடையாளமா தான் அருள் நிதிங்கிற பட்டத்தை கொடுத்தார் மகரிஷி, அருள் தந்தை. அருள் நிதியர்களே சொல்றேன், கேளுங்க, எனக்கு போன்ல பேசுங்க, நேர்ல கூட வரணும்ன்றது இல்லை. பாருங்க, இந்த கொரோனா டைம்லயும் நான் போயிட்டு தான் இருக்கிறேன். நேத்து முந்தா நாள் தஞ்சாவூர்ல ப்ரோக்ராம், சிறப்பு தவ தத்துவ விளக்க பயிற்சி, அடுத்த நாள் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன். கேளுங்க, நீங்க சிந்திங்க, ஏன்னா உங்களுக்கு தவம் இருக்கு, உடல் பயிற்சி காயகல்ப பயிற்சி செஞ்சு தவம் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு சிந்தனை திறன் ஓங்கி இருக்கிறது. அகத்தாய்வு பயிற்சி தான் வேணும், அதான் சிந்தனை. அகத்தாய்வு பயிற்சி எப்படி பண்றீங்க? முதல்ல உரைய கேட்கணும், மகரிஷியுடைய உரைய கேட்டுட்டு தானே மகரிஷி புத்தகத்தை படிக்கிறீங்க. மகரிஷி உரைய கேளுங்க. சரி, இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, மகரிஷி பதில் சொல்வாரா? என் போன்ற ஆசிரியர்கள், உணர்ந்த ஆசிரியர்கள் இருக்கிறோம், நாங்க சொல்வோம் பதில, எங்களை கேளுங்க. அதுதாங்க இந்த சத்சங்கம். அது இப்ப இந்த விஞ்ஞான வளர்ச்சி ஜூம் ரொம்ப சூப்பர் எளிமைப்படுத்திடுச்சு, செலவு இல்லை, கஷ்டம் இல்லை, ரொம்ப எல்லாம் செலவு மிச்சம், கஷ்டப்படாம காலத்தை மிச்சப்படுத்தி இந்த ஞானத்தை பெற முடியும். பாருங்க, இப்ப எல்லாருக்கும் மன துன்பம் இல்லாமல் வாழ முடியும், அன்பு. அப்ப அன்பு வந்துருச்சுன்னா உங்களையும் மதிக்கிறீங்கல்ல, அன்புன்னா மதித்தல், மதித்து ஒழுகுதல். நான் சொல்றேன், மனிதனின் மதிப்பை மனிதன் அறியல, உயிர்களின் மதிப்பை மனிதன் அறியல. இந்த உயிர்கள்லாம் எதுக்கு வந்திருக்குது? இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க. மனிதன் எதுக்கு வந்திருக்கிறோம்? தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா, இந்த புலன் இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு தானே வந்தோம், எல்லாரும் அதுக்கு தானே வந்தோம். அப்ப இன்புற்று வாழ வந்த இடத்துல யாராவது துன்பம் கொடுப்பீங்களா? எது துன்பம்? இந்த இன்பத்தை அனுபவிக்க விடாம தடுக்கிறீங்க. இன்பம் பொருள் உறவிலும் பால் ஒரு உறவிலும் தான் இன்பத்தை அனுபவிக்கிறோம். ஒரு மனிதன் பிறருக்கு துன்பத்தை கொடுக்கறான், மனதுக்கு பொருளை பறிக்கிறான், உறவுகளை கெடுக்கிறான், அவன் புலனின்ப அனுபவத்தை தடுக்கிறான் தானே. இது செய்வானா? அன்பு இருந்தா சரி, உடலை தாக்குகிறானே, உடம்புக்கு வலி வருமே, பொருளை பறிக்கிறது இல்ல அவன், யாரோ ஒண்ணு நினைக்கிறான் பொறாம, அதனாலதான் பிறர் மேல கோபம் வருது. பாருங்க, இந்த அன்பு வந்துடுச்சுன்னா யாராவது துன்பம் செய்வாங்க. அப்ப அன்பு வந்தா கருணையும் வந்துடும். அந்த அன்பு, அதாவது அன்புங்கிறது துன்பம் விளைவிக்காத பண்பும் துன்பம் போக்கும் பண்புமே அன்புதான். மகிழ்ச்சி சொல்லுவாங்க, பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும். அப்ப அன்பு தானே வேணும், மாறாத அன்பு. இந்த ஆன்மாவை அறிந்தவங்களுக்கு தானே அன்பு இருக்கும், நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? அப்ப யாரும் துன்பம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப வாழ்க்கைக்கு பொருள் வேணும் அல்லவா? பொருள் இல்லாம வாழ முடியாது. உயிர் வாழ்றதுக்கும் பொருள் வேணும், புலன் இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கும் பொருள் வேணும் இல்லையா? ஏன்னா உயிர் வாழ்றதுன்னா எப்படி? உடல் நலத்தோட வாழணும். உடல் நலம் இல்லைன்னா நீங்க இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கும் போது உடல் நலம் மேலும் கெட்டுவிடும். உடல் நலத்தோட இருந்து இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும். அப்ப உடல் நலமும் வேணும் இல்லையா, பொருளும் வேணும். பொருளை ஈட்டணும் இல்ல, பொருளை ஈட்டும் போது தனி மனிதனாக பொருளை ஈட்ட முடியுமா?
சமுதாயமே சேர்ந்து தானே ஒருபடி உணவுல எத்தனை பேருடைய உழைப்பு இருக்குது, எல்லாரும் இணைஞ்சது சேர்ந்து தானே சம்பாதிக்கிறோம், தொழில் செய்யறோம். அது யாரு? நீ தானே. அப்ப நீ பொருள் ஈட்டுகிற செயலில் பிறருக்கு துன்பம் கொடுப்பியா? பிறரிடம் இருந்த பொருளை பறிப்பியா? மகிழ்ச்சி கேட்கிறார். உடலை தாக்குவியா? இந்த குற்றங்கள் நடக்குமா? உடலை அழிப்பியா? பிறர் வளம் பறித்து வாழ்வாயா? பொருள் உடலை தாக்குதல், பொருளை பறித்தல், உரிமையை பறித்தல், இது நடக்குமா? மகிழ்ச்சி சொல்றது ஞாபகம் இருக்கா? எல்லாம் கேளுங்க. பிறர் வளம் பறித்து வாழுகிறான் மனிதன். இந்த அன்பு இருந்ததுன்னா பிறர் வளம் பறிப்பானா? உலகம் முழுதா தான் நடக்கும், வார் நடக்குமா? நான் கேக்குறேன், காவல் நிலையத்துல புகார் இருக்குமா? காவலர்கள் இவ்வளவு பேர் வேணுமா? பிறர் வளம் பறிப்பதற்கு போர் இடுவானா? போரிடுறான நாட்டுக்கு நாறு போர், உள்நாட்டு போர், கூட்டம் கூட்டமா சேர்ந்து ஜாதியின் பேரால், மதத்தின் பேரால், மொழியின் பேரால் கூடி கூடி ஒரு கூட்டம் ஒரு கூட்டத்தினுடைய உரிமையை பறிக்குத, உடலை தாக்குது, உரிமையை பறிக்குது, பொருளை பறிக்குது. ஒரு நாடு இன்னொரு நாட்டினுடைய பொருளை பறிக்குது. ஒண்ணுதான் பண்ணலையா? போரிடுது. அப்ப போர் இருக்குமா? அன்பு மலர்ந்தா சொல்லுங்களேன். மகிழ்ச்சி சொன்னால போர் இல்லான்னு அல்லூர்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குமா? இருக்காது. லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் நோ. நட்பு நலம் ஓகிரும். இதுதான் நட்பு நலம், உறவுகள் மேம்படும். அப்ப பொருள், பொருள் இயற்கை வளம் இருக்குது, நிறைய இருக்குது. மகிழ்ச்சி சொல்றாங்க, எல்லாருக்கும் தேவையான இயற்கை வளம் நம் பிறப்போட இணைக்கப்பட்டுகிறது, ப்ராவிடன்ஸ் ஆஃப் நேச்சர். அதான் வளம். உனக்கு என்ன வேணுமோ அந்த பொருளை ஈட்டுகிற அறிவு இருந்தா போதும். தொழில் அறிவு, உழைக்கணும், பொருள் ஈட்டலாம். தேவையான அதான் வேண்டல் வளம் தெரிந்து உழைத்து பொருள் ஈட்டினால் எல்லாருக்கும் பொருள் வளம் இருக்கும். சரி, உழைக்க தெரியாதவங்க இயலாதவங்களுக்கு நீ கொடுத்துருவ. எப்படி கொடுப்ப? அன்பு இருக்குத. அப்ப ஆன்மாவை அறிந்தவன், எல்லா உயிர்களும் ஒன்றுதான் என்று அறிந்தவன் உழைப்பான். யாருக்காக? தனக்காக மட்டுமா? தன் குடும்பத்துல அல்லது இந்த சமுதாயத்துல தன்னோடு வாழுகிற இந்த மக்கள் எல்லாம் யாரு? அதுவும் நான் தானே. அவர்களுக்கு உழைக்க தெரியாதவர்கள், இப்ப குழந்தைகள், முதியவர்கள், உடலுக்கு அறிவு குறைபாடோ அல்லது உடல்ல குறைபாடோ உள்ளவர்களால உழைச்சி பொருள் ஈட்ட முடியுமா? அப்ப இந்த ஆன்மாவை அறிந்தவங்க எல்லாருக்கும் கொடுத்துருவானா இல்லையா? நேரடியா கொடுக்குற அரசாங்கம், அரசாங்கிறது நம்ம அமைப்பு தானே. யாரெல்லாம் அதிகமா சம்பாதிக்கிறாங்களோ அவங்களதான் இன்கம் டாக்ஸ் வாங்குறோம். இல்ல நம்ம நாட்டுலதான் நிறைய வரிகள் இருக்கு. சில நாட்டுல ஏதோ ஒரே ஒரு டாக்ஸ் தான் இருக்குதாமா, இன்கம் டாக்ஸ். அதுக்கு அந்த டாக்ஸே அதுதான் வருவாயில இருந்து வரி. அதை வாங்கி அரசாங்கம் என்ன பண்ணுது? இந்த நிர்வாக செலவுக்கு போக மிச்சத்தை மக்களுக்கே பிரிச்சு கொடுக்குது. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், நீங்கள் இல்லாம இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும், இந்நாட்டில் பொது உடைமை. என்னோட ரிங்டோன் அதுதான், ரிங்டோன் இல்ல காலர் டியூன். நீங்க என்ன நம்பருக்கு போன் பண்ணீங்கன்னா இந்த பாட்டு பாடும். புரியுதா? அத்தான மகிழ்ச்சின்னு சொன்னாங்க. எல்லாரும் எல்லாமும் திருடன் திருடிட்டு போயிட்டான், அப்ப கூட மகரிஷி கவலைப்பட்டாரா? அது எங்க யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போயிருக்குது. தெரியுமில்ல உங்களுக்கு மகரிஷி நடந்தது. ஆழியாறுல ஒரு முறை ஒருத்தர் ஒரு மருத்துவர் இங்க இருந்தாரு, ரொம்ப காலமா எல்லா பொருளையும் தூக்கிட்டு ஒரு நாள் இரவோட இரவா போயிட்டாரு.
மகரிஷி அப்ப என்ன சொன்னாங்க, அவருக்கு தேவைப்பட்டிருக்குது எடுத்துட்டு போறாரு, எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே மகரிஷி. இதே மாதிரி யாரோ இங்க நிர்வாகத்துல கூட பொருளை சுரண்டினாங்க, போயிட்டாரு சுரண்டிட்டாரு, விட்டுருங்க அவரை பொறுப்புல இருந்து விட்டுருங்க, அவரை பொறுப்பு வேண்டாம் விட்டுருங்க. அவர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லலையே மகரிஷி. கோர்ட்ல போட்டு அதெல்லாம் வாங்குங்க, திருடிட்டு போயிட்டான் சொல்லலையே. யாருகிட்ட இருக்குதுங்க? என்னுடைய சகோதரன், என்னுடைய உடன்பிறப்பு, நம்மெல்லாம் ஒரே கடவுளுடைய பிள்ளைகள் தானே. ஆன்மாவை அறிந்தவனுக்கு நாம் அனைவரும் ஒரே கடவுளுடைய பிள்ளைகள்னு புரிஞ்சிடும். அதான் சகோதர அன்பு வந்துடும் இல்ல, அன்பை பிரதானம், சகோதர அன்பை பிரதானம். அதான தானாடா விட்டாலும் சதை ஆடுது. இதான் சகோதரத்துவம், எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்காங்க, மகான்கள் சொல்லியிருக்காங்க. சமமாக உணவும், அதான் சமத்துவம். நீனு நானும் ஒண்ணுதான், அப்ப சமம் தானே. ஒன்னஸ், இதுதான் யோகா. இஸ் அ நாட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ட்ரூத் ஆஃப் ஒன்னஸ். இது வேதங்கள்ல இருக்கு, யோக நூல்கள்ல இருக்கு. இதைத்தான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் ஐக்கிய நாட்டு சபையில யோகக்களுடைய பெருமையை எடுத்துரைக்கிற போது சொன்னாரு, யோகா இஸ் நாட் தி போஸ்டர்ஸ், யோக ஆசனம் யோகா அல்ல, இட் இஸ் தி சைக்கிக் பிராக்டிஸ், இது மனதுக்கு கொடுக்கிற பயிற்சி. டு அண்டர்ஸ்டாண்ட் தி நேச்சர் அண்ட் செல்ஃப், இயற்கையும் தன்னையும் கடவுளையும் ஒன்று, தன்னையும் ஒன்றாக அறிவது மெய்ப்பொருளாக. எதுக்கு? டு டிஸ்கவர் தி ட்ரூத் ஆஃப் ஒன்னஸ். அது மூடி கிடக்கிறது, அதை வெளியே கொண்டு வரணும். டிஸ்கவர், மூடி கிடக்கிறது, கவர், கவர் விளக்கணும். தன் டிஸ்கவரி, கண்டுபிடிக்கிறது. கண்டுபிடித்த என்ன கண்டுபிடிச்சேன்? அந்த ஆதி என்னும் பரம்பொருள் ஒன்றுதான், அனைத்துமாக இருக்கிறது என்பதை கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க. திஸ் இஸ் யோகா, அண்டர்ஸ்டாண்டிங் தி நேச்சர் ஒன், இயற்கை, இயற்கை என்பதும் நானும். மகிழ்ச்சி சொல்லுங்க, மேன் இஸ் அ பார்ட் ஆஃப் தி நேச்சர், இஸ் நாட் அவே ஃப்ரம் தி நேச்சர். இப்பதான் ஆணவம் அழியுது. ஒன்னஸ், அத்வைதம் போட்டிருக்கீங்களா? அத்வைதம், அத்வைதம் புரிஞ்சு போச்சு. ஒன்னஸ், அதான் சம உணர்வு, அன்பு வந்துருச்சு பாருங்க. என்ன சார் இது, ஆன்மீக கல்வி எவ்வளவு அற்புதம். அப்போ அதான் அன்னை அன்பு வந்துருச்சு இல்ல. எப்படி இருப்பான் மனித வாழ்க்கை, எப்படி இருக்கும் அன்பானவர்களே? உறவு பிரச்சனை இருக்குமா? பொருள் பிரச்சனை இருக்குமா? பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை என்ன பண்ணிடுவாங்க? பிரச்சனை இருக்காது, அது போயிடும். பிரச்சனையை தீர்த்து விடுவார்கள் இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப யாருக்காவது இங்க உறவு பிரச்சனை இருக்குமா? பிரச்சனையை தீர்த்துருவான். அப்ப பிரச்சனை நீடிக்கல, அப்பக்கு என்ன பேரு தெரியுங்களா? கவலை. நீடித்த பிரச்சனைக்கு பேர் தான் கவலை. இருக்கிற பிரச்சனை, அதாவது மகிழ்ச்சி சொல்ல, அன்சால்வ்டு ப்ராப்ளம் இஸ் ஒரி, சிக்கல் இல்லாத வாழ்க்கை இல்லை, ப்ராப்ளம் இல்லாத கால். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் ப்ராப்ளம் வர்த்தாங்க செய்யும். ஞானிகளுக்கு மனப்பிரச்சனை வராது, அவங்களுக்கு உடல் பிரச்சனை வரும், உடல் அவங்க உடலுக்கு பிரச்சனை வரும், அதை அவர்கள் தணிப்பார்கள். ஆன்மாவை அறிந்தவர்களுக்கு அங்க பிரச்சனையே வராது. அப்படி எது கவலை? எப்படின்னா ஆசை வந்தா தானே. ஆனா உடம்புல வலி வரும், எல்லாருக்கும் வரும், ஞானிகளுக்கும் வரும். இதெல்லாம் மகிழ்ச்சி சொன்னாங்க, ஞானிகளையும் நோய் தாக்கும். அனுபவத்துல பாக்குறோம்ல. அன்பானவர்களே, இப்ப நான்
உரையை நிறைவு செய்ய போகிறேன். ஆன்மீக அறிவுனா என்னன்னு தெரிஞ்சுட்டீங்களே, எல்லாத்துக்கும் மூலமானது மெய்ப்பொருள் சுத்த வெளி அறிவு தெய்வம், அதுதாங்க எல்லாமா இருக்குது. புரிஞ்சு போச்சா இல்லையா? பகவத்கீதையிலே அந்த ஆத்மா சொல்லுது, பரமாத்மா சொல்லுது, நான் எங்கும் வியாபித்திருக்கிறேன், நான் உருவமற்றவன், நான் நிலையானவன், விண்ணும் காற்றும் நெருப்பும் நீரும் மண்ணும் நானே, பண்ட கோடிகளும் சர்வ ஜீவராசிகளும் நானே, அனைத்துமாக இருப்பதும் நானே, அனைத்துக்குள்ளும் இருப்பது நானே. எப்படி சொல்றாங்க மகான்கள், பொன்னு ஆபரணமாக இருப்பதும் நான் தானே. பொண்ணுதான் பொண்ணு ஆபரணமா இருக்குது, பொண்ணு ஆபரணத்துக்குள் இருப்பது பொண்ணுதானே. சொல்லியிருக்காங்க எல்லா மகான்களும் உவமையாக. அதான் பகவத்கீதையில சொல்லியிருக்கிறது, எல்லாவுமாகவும் இருப்பது நான் தான், எல்லாவற்றுக்குள்ளும் இருப்பது நான் தான், எல்லாம் என்னிலேதான் இருக்கிறது, எல்லாம் சுத்த வெளியில தானே இருக்கு, விண்ணு சுத்த வெளியில தான் இருக்கு, பூமி இதுல இருக்குது வெளியில, அது இப்ப கேமரா வச்சு படம் எடுத்திருக்கிறோம்ல, சேட்டலைட்ல இருந்து பூமிய படம் எடுத்திருக்கிறீங்க, பூமியை சுத்தி என்னங்க இருக்குது, இருள் தானே இருக்குது, அந்த இருளுக்குள் இருள் அதாவது ஒளியா தெரியுது, ப்ளூவா சுத்தி ஒளிதான், இருள் தானே இருக்குது, அப்ப பூமி எதுல இருக்குது, இருள்ல தானே இருக்குது, புரியலையா? கவனிச்சுப்பார் அன்பானவர்களே. இப்போ ஆன்மீக அறிவுனா என்னன்னு பார்த்தோம், மன துன்பம்னா என்னன்னு பார்த்தோம். ஆன்மாவை அறிஞ்சவனுக்கு இனி மன துன்பம் உண்டா? பொருள் ஆசை, புகழ் ஆசை, புலனின்ப ஆசை இருக்குமா? நிறைவேறாத ஆசை இருக்குமா? அங்க அப்ப என்ன இருக்கும்? நிறை மனம், இதான் ஆத்ம சாந்தி, மன நிறைவு, மன அமைதி. ஆன்மாங்கிறது மனம், தெய்வம் தான் மனமா இருக்குது. இப்ப ஆத்மா சாந்தி அடையணும் இல்ல, யாருடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சு வாழும்? ஞானிகள். அப்ப ஞானிகள் தான் ஆத்ம சாந்தியோடு மன நிறைவோடு வாழுகிறார்கள். அப்ப இந்த ஞான நிலையை அடையாதவர்கள் செத்து போனா அப்பதான் இருக்கிறவன் வேண்டிக்கிறான், அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறோம். எப்படி சாந்தி அடையும்? இனிமே அடுத்த ஜென்மத்துல ஆன்மாவை அறிஞ்சாதான் அது சாந்தி அடையும். ஒருத்தன் இறை உணர்வு பெற்று விட்டான், இந்த பிறவியில ஆன்மாவை அறிந்து விட்டான், அவனுக்கு இன்ப பிறவி உண்டா? ஆசை இருந்தா தானே பிறவி. அப்ப பிறவி தொடர்வதற்கு எது காரணம்? ஆசை. இதான் மகிழ்ச்சின்னு சொல்றான். இப்ப ஆன்மீக கல்வியுடைய அவசியம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு? பாருங்க, சரி, இப்ப உடல் துன்பம்னு ஒண்ணு வருது இல்ல, அது எதனால வருது? இந்த ஆன்மாவை அறிஞ்சிருந்தா இந்த உடல்னா என்ன, உடலின் அமைப்பு இயக்கம் விளைவுகள் நமக்கு புரிஞ்சிருக்கும். உடல் இயக்கத்துல வலி உணர்வு வருது எல்லாருக்குமே, எல்லாருக்கும் வரும். வலி உணர்வு பெறாதவங்க யாருமே இல்லையே, யாரும் இருக்க முடியாது, வலிக்கும், அதுக்கு பேர் நோயின்னு சொல்றேன். இப்போ சிந்திக்கிறவன் இந்த வலியுங்கிறது என்ன? இப்ப மகரிஷி அத சொல்றாங்க, வலியுங்கிறது உயிர் ஓட்டத்துக்கு ஏற்படுற தடை. எப்ப உயிர் ஓட்டத்துக்கு தடை ஏற்படுதுன்னா, நம்ம உடம்புல பஞ்சபூதங்கள் இருக்குது இல்லைங்களா, அதனுடைய அளவு தரம் அது எல்லாம் வந்து போயிட்டு இருக்குது, கூடுது பிரியுது,
அங்க அது அதுக்கு ஒரு தரம் இருக்கிறது, இயற்கை தரம் அளவு இருக்குது. அளவும் தரமும் உடம்புல சரியா இருந்தா அப்பதான் அந்த உயிர் ஓட்டம், உயிருடைய அழுத்தம் சரியா இருக்கும். இங்க ஜீரணம் நடக்கும், சத்துக்களை உள்வாங்கும், கழிவுகளை வெளியேற்றும், அந்த உயிர் தடையில்லாம ஓடும் உடல் செல்களில. இந்த உயிர் சக்தி குறைந்து போனால் ஜீரணம் சரியா நடக்காது, சத்துக்களை உள்வாங்காது, கழிவுகளை வெளியேற்றாது. சத்துக்களை உள்வாங்கினாதான் உயிர் சக்தியுடைய உற்பத்தி கூடும் இல்லையா, அப்பதான் அந்த கழிவை வெளியேற்ற முடியும். அங்க உயிர் சக்தி குறைஞ்சதுனாலதான் இப்போ சத்துக்களையும் உள்வாங்க முடியல, கழிவையும் வெளியேற்ற முடியல. அப்ப கழிவு என்ன ஆகும், உடல் செல்லுகள்ல தேங்கும், தேங்கி தேங்கினா கெட்டு போகும் செல்லு. கெட்டு போன செல்லுல உயிர் ஓடுமா? டார்ச் லைட்ல செல்லு போட்டிருக்கீங்க, இந்த செல்லு கெட்டு போச்சுன்னா விசைய அழுத்தினா அங்க ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கு பாஞ்சு ஓடுமா? புரியுது பாருங்க, இவ்வளவுதானுங்க. இப்ப தெரிஞ்சு போச்சு நோய் என்னன்னு. சரி, இந்த பஞ்சபூதங்கள் எப்படி அதனுடைய அளவு தரம் கெடுது, அதைத்தான் மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க, மகான்களும் சொல்லியிருக்காங்க. உண்ணுதல், உழைத்தல், உறங்குதல், உடலுறவு கொள்ளல், எண்ணுதல் இவைகள் காரணமாகவும், இதுல அளவு முறை மீறும் போதும், சுற்றுப்புற சூழல் சந்தர்ப்ப மோதல், கோள்கள் சஞ்சாரம் காரணமாகவும் நம்ம உடம்புல இந்த பஞ்சபூதங்களுடைய அளவு தரம், இந்த ஏற்றத்தை தாழ்வு, அதுல குழப்பம் வருகிற போது இரத்தத்திலே அது ரசாயன குழப்பம் வரும். அந்த ரசாயன குழப்பம் என்னன்றது தான், இரத்தத்துல உடலுக்கு தேவையான சத்துக்கள் குறைந்து போகலாம், அல்லது தேவையில்லாத சத்துக்கள், வேதியியல் பொருள்கள், ரசாயனங்கள் இரத்தத்தில் தேங்கலாம். அப்படி சத்து குறையும் போதும், அங்க கழிவுகள் தேங்கும் போதும் தான் நோய், அதைத்தான் நோயை அடையாளமா பாக்குறோம். புரியுதுங்களா? இப்ப நோயினா என்னன்னு தெரிஞ்சு போச்சா? ஆன்மாவை அறிந்ததும் ஆன்மீக அறிவு, அந்த ஆன்மாதான் பஞ்சபூதங்களாகி முறையாக கூடி அங்கே சிவகாந்தம் உற்பத்தி ஆகுது. அந்த சிவகாந்தோட அழுத்தம் சரியா இருந்தா தான் உடல் நலம். தெரியும், லோ வோல்டேஜ் கரண்ட்டுக்கு ஆகி போச்சு, கருவிகள் வேலை செய்யாது இல்ல. அதான் மகிரி சொல்றாரு, இயங்கும் மின்சார மூலம் எல்லோருக்கும் உணர்த்தி விடலாம். இப்ப புரிஞ்சு போச்சா? ஆன்மீக கல்வி அறிஞ்சா. இப்ப எதனாலெல்லாம் நம்ம தவறு செய்யறோன்ற புரிஞ்சு போச்சா? இப்பதான் மகிரி சொன்னார், இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்ணுதல், உழைத்தல், உறங்குதல், உடல் உறவு கொள்ளல், எண்ணுதல், இந்த ஐந்திலும் அளவு முறை காப்பீர்கள். ஆன்மாவை அறிஞ்சவன் சுற்றுப்புற சூழல் சந்தர்ப்ப மோதலால விபத்துக்கள் வராம, இயற்கை சீற்றம், வேற்றுயிர் பகை, இதுலாம் நமக்கு பங்கம் வரக்கூடாது, உயிர் சக்திக்கு இழப்பு வரக்கூடாது. கோள்கள் சஞ்சாரத்தினாலையும் வரும். அப்போ அவங்க தன் பந்தபோத நவகிரக தவம் பண்ணணும். கரு அமைப்பினாலையும் வரும். அது என்ன, முன்னோர்கள் செய்த தவறுகள், அவர்கள் பிறருக்கு செய்த பாவங்கள், பிறருடைய வேதனையை சம்பாதிச்சிருக்கிறாங்க. அப்ப நீ என்ன செய்யணும், நீ இனிமே என்ன செய்யணும், அவங்க தவறு செஞ்சாங்க, ஐந்து அளவு முறை மீறினாங்க, இப்ப நீ மீறாம இருக்கலாம், ஒழுங்க இருக்கலாம், ஆனா அவங்க செஞ்ச பாவத்துக்கு என்ன பண்ண போற, பிறர்க்கு என்ன முற்பகல் செய்யும் தமக்கு என்ன பிற்பகல் தாமே வரும். அவங்க எப்படி வாழ்ந்திருக்கணும், இரண்டொழுக்க பண்பாடு, யாருக்கும் துன்பம் தராமலும் துன்பம் போக்கியும் வாழ்ந்திருக்கணும். வாழல, அப்ப நீயும் வாழ. இப்போ பாவத்துக்கு பரிகாரம் புண்ணியம், புண்ணியம் செய்து வாழணும், அதுதான் இரண்டு ஒழுக்க பண்பாடு. சரி, இன்னொன்னு என்னதுங்க, இந்த உடல் பயிற்சியும் காயக்கல்ப பயிற்சியும் செய்யணும். எல்லாம் ஐந்து அளவு முறை காக்கலாம், ஆனாலும் அதுக்கு ஒரு சிறந்த வழியை கண்டுபிடிச்சாங்க. என்னன்னா பாருங்க, இந்த கழிவு நீங்கணும் அல்லவா, கழிவு வெளியேறணும், சுத்தம் பண்ணணும், அதுக்கு தான் உடல் பயிற்சி. இரத்தத்துல இருக்கிற கழிவுகள், செல்கள்ல இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேறும். இந்த யோகா உடல் பயிற்சி செஞ்சீங்கன்னா
சரி சத்துக்கள் கிடைக்காம இருக்கலாம் அல்லவா, உயிர் சத்து. அதைத்தான் காயக்கல்ப பயிற்சி செஞ்சு வித்து குழம்பையே அமுத ரசம் ஆக்கி பாருங்க. உணவும் அதுவே மருந்தும் அதுவே. அப்ப உடலுக்கு தேவையான ரசாயனங்கள் எல்லாம் கிடைச்சிரும் பாருங்க. பயிற்சி கொடுத்துருக்காங்க மகரிஷி பாருங்க. இதுதான் ஆன்மீக கல்வியினுடைய அவசியம் என்னன்னு புரிஞ்சிருச்சா? இப்ப ஆன்மாவை அறிந்து விட்டால் இனி உங்களுக்கு மன துன்பம் உண்டா? இல்லவே இல்லை. சரி, உடல் துன்பம் வரலாம், ஏன்னா முன் செயலுக்கான வரும் அல்லவா. வந்ததையும் நீ என்ன பண்ணிடுவீங்க? தனித்து விடுவீர்கள். நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செய்யல். அப்ப தனித்த துன்பத்தை தாங்கி கொண்டிருப்பீர்கள். ஒரு நாள் அது விலகிவிடும், மீண்டும் வரலாம். தான் சொல்லுங்க, ஆத்ம ஞானிகளுக்கும் நோய் வரும். அப்போ அந்த வந்ததை அது வராமல் தடுப்பதற்கும் வந்ததை போக்கிக் கொள்வதற்குமான ஒரு வாழ்க்கை முறை இதைத்தாங்க நம்ம சொல்லியிருக்கிறோம். உடல்நலத்தோட வாழணும்னா மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், ஐந்தில் அளவு முறை காத்து வாழ வேண்டும். உடல் பயிற்சி காயக்கல்ப பயிற்சி செய்து தவமும் செய்ய வேண்டும். ஏன்னா அங்க கிட்ட எண்ணம் வருத, மன அலை குறைக்கணும், மனதை கட்டுப்படுத்தணும், அதுக்கு பழக்கம் வேணும். அப்போமா தவம் செய்யணும், அந்த இரண்டொழுக்க பண்பாடை கடைப்பிடிக்கணும். இப்படி வாழ்ந்தால் நாம் உடலுக்கு வரும் துன்பத்தை தனித்து போக்கி வாழலாம், மனதுக்கு துன்பம் வராமலே வாழலாம். இதுதான் உடல் மன நல வாழ்வு, இதுவே முழுமை நல வாழ்வு. அந்த முழுமை நல வாழ்வுக்கு ஆன்மீக கல்வி அவசியம் என்பதை உணர்ந்துதான் அதை மனவளக்கலை யோகா மனவளக்கலையாக வடிவமைத்து அதை ஆன்மீக கல்வியாக மகரிஷி கொடுத்தாங்க. இந்த கல்வி கல்வி கூட கல்வியிலே கொண்டு வர வேண்டும். இதான் கல்வியில கொண்டு வரணும்னு சொல்றேன். ஏன்னா இப்ப முன்னாள் மாணவர்களுக்கு கொடுக்கணும், இன்னால் மாணவர்களுக்கும் கொடுத்துட்டா ரொம்ப சிறப்பு அல்லவா? கல்வி பருவத்திலேயே கிடைச்சிருமே, அப்ப இல்லற வாழ்க்கை இனிதாக இருக்கும் அல்லவா? அதனாலதான் மகரிஷி இந்த ஆன்மீக கல்வி மாணவர்களுக்கு கிடைக்கணும், அதான் யோகா கல்வி. இதைத்தான் இப்ப அவருடைய எண்ணம் பாருங்க. இது மாதிரி பலர் எப்படியோ இன்னைக்கு நம்முடைய பாரத அரசு மாணவர்களுக்கு இந்த ஆன்மீக கல்வி யோகா எஜுகேஷன் கொடுக்கணும்னு முயன்று கொண்டிருக்கிறது. முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று கூறி முன்னாள் மாணவர்களாகிய இந்த பொதுமக்களுக்கும் இந்த கல்வியை நம்ம கொடுக்கிறோம். பாருங்க, அதே கல்வியை கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ஆயிரம் ஆயிரம் ஆசிரியர்கள் அருள் நிதியர்களாக நாம் இருக்கிறோம். நம்மெல்லாம் நமக்கு பெரிய பெரிய பொறுப்பு இருக்குதுங்க, பெரிய பொறுப்பு. மகரிஷி அதான் சொன்னேன், எனக்கு பின்னால நீங்க தான் என்னுடைய இந்த பொறுப்பை ஏற்று இந்த மனித குலம் அமைதியாக வாழ உடல் மன நல வாழ்வு தனி மனித வாழ்க்கையில வந்து அமைதி வந்துருச்சுன்னா அப்புறம் குடும்ப வாழ்வுல ஏது பிரச்சனை? சமுதாய பக்கத்துல குடும்பத்துல அமைதி வந்துடும், சமுதாயத்துல அமைதி வந்துடும், போர் பகை ஒண்ணும் இல்லை. ஒருவர் ஒரு மதித்து ஒத்து உதவி வாழ்வார்கள் குடும்பத்துல சமுதாயத்துல, பாருங்க சமாதானம் வந்துடும். அன்பானவர்களே, ஆன்மீக கல்வினை என்னமோன்னு நினைச்சுக்கிட்டு எவ்வளவு சிம்பிளா மகரிஷி கொடுத்துட்டாங்க. அதனாலதான் அந்த ஆன்மா என்பது அருள், அந்த அருள் அறிவை எல்லோரும் எளிதாக அறிந்து கொள்வதற்கு துணையாக வந்திருப்பவர்தான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி என்று கூறி இந்த உரையை செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது மகிழ்ச்சியும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா.